ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சங்ஸ் கிரேவி இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அது கொதித்த பிறகு நூறு கிராம் சோயா சங்க்ஸை அதில் போட்டு வேக விடுங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சக்கரை அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஏழுலருந்து எட்டு நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க எட்டு நிமிஷம் ஆன பிறகு நம்ம தண்ணியை ஒரு ஃபில்ட்ரு போட்டு வடித்து எடுத்துக்கலாம் இந்த சங்ஸை வந்து வடித்த பிறகு ஐஸ் வாட்டர் இருந்தால் இதை மேலே நம்ம ஊற்றி இதை கொஞ்சம் சில் பண்ணிடலாம் கொஞ்சம் கூலான பிறகு நம்ம இந்த சோயா சங்ஸை நல்லா பிழிஞ்சு அதில் இருக்க தண்ணியை எடுத்துட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால சோயாவில் இருக்கிற பச்சை வாசனை ஒரு மாதிரி ராஸ்மெல் வரும் நம்ம சமைத்த பிறகு அது இல்லாமல் இருக்கும் சோயாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது இப்போ நம்ம மசாலாவுக்கு என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி அந்த காம்புகள் இருந்தாலும் பரவாயில்ல அது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தாலிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க தாளிப்புக்கு ஒரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை கால் டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போன பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இந்த எல்லா தூளையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரையும் வதக்கிக்கோங்க பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மசாலா எண்ணெயிலேயே வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்ச வந்தோடன நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜார்லையே கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மசாலாவையும் தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடலாம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலேருந்து இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச சோயா சங்ஸு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சோயா சங்க்ஸில் தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா இந்த மசாலாஸ்லாம் நல்லா அதில் போய் ஸ்டிக் ஆகிக்கும் கால் டம்ளர் தண்ணி விட்டு சோயா சங்க்ஸை கொஞ்சம் மசாலாவோட வேக விடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கொதித்த பிறகு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா பொடி பண்ணி அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்து தூவிவிட்டு நல்லா பரட்டிக்கலாம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது சோயா சங்க்ஸ் கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரம் செஞ்சிடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக ஒரு லெமன்னுடைய பிழிஞ்சு விட்டுக்கலாம் அது கூட இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் மெல்லிசாக சீவி தூவி விட்டு கிளறுனா நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடும் இதை சப்பாத்தியில் ரோல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பிரெட்டுக்கு ஸ்டஃப்பாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸோடையும் இது நல்லா மேட்ச் ஆகும் சாம்பார் ரைஸ் ரசம் ரைஸ்க்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி என்னோட வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ